அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலாபலன்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் என்பதை நாம் இந்த பதிவில் சற்று தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய ஆஸ்ட்ரோ சிவம் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்று பார்க்கக்கூடிய ராசி மீன ராசியாகும். மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவானாகும். மீன ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம், உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள், ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ஆகிய ஒன்பது நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது மீனராசியாகும். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களது ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது ஜென்மத்தில் வலிமையாக இருப்பதினால் மனோரீதியாக தைரியமும் தெம்பும் உங்களுக்கு அதிகரிக்கும். எந்த இறுக்கமான சூழ்நிலைகளிலும் மிக லகுவாக சாமர்த்தியமாக வெற்றி பெறக்கூடிய அனுகூலமான சூழல்களையும் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நல்ல பலன்களையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமையும். உங்களது தனம் வாக்கு குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது நான்காம் இடத்தில் மிக வலிமை பெற்று அமர்ந்திருப்பது நல்லதொரு விஷயமாகும். அதனால் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் என்று குறிப்பிடலாம். தேவையற்ற அனாவசிய செலவுகள் குறையும். பொருளாதார ரீதியாக சேமிப்புகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில கடன் சார்ந்த பிரச்சனைகளை இந்த மாதம் சற்று நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல அனுகூலமான சூழல்களும், குடும்பத்தில் நிலவி வந்த சில தேவையற்ற மன வருத்தங்கள் கசப்புணர்வுகள் சில குழப்பகரமான செயல்கள் நீங்கி குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் மேலோங்கக்கூடிய நல்ல சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் உங்கள் குழந்தைகளுடைய கல்வி ரீதியாக நல்ல உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய சாதகமான சூழல்கள் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். உங்களது மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களது எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று மிக வலிமையுடன் பயணிப்பதினால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கின்ற தொழில் சார்ந்த முயற்சிகளாகட்டும் பொருளாதாரத்தின் வளர்ச்சி சார்ந்த முயற்சிகளாகட்டும் நல்ல சாதகமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சில தேவையற்ற மனக்குறைகள் கவலைகள் சற்று விலகி எதிலும் உற்சாகமுடனும் சிறப்புடனும் செயல்பட்டு வெற்றிகளை பெறக்கூடிய சாதகமான சூழல்கள் உண்டாகும். சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த சில தேவையற்ற மனக்கசப்புகள் சில வீண் அவமானகரமான செயல்கள் நீங்கி சகோதர சகோதரியுடன் ஒற்றுமையும் அன்பும் மேலோங்கும். உங்களது நான்காம் இடமான தாய் சுகம் வீடு வாகனஸ்தானத்தை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் மிக வலிமை பெற்று உங்களது நான்காம் இடத்தில் பயணிப்பதினால் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் உயர்வுகளும் ஏற்படும். தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்த சில வேற்றுமைகள் மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும். அதே போல் தாய் வழி சொந்தங்களுடன் இருந்த கருத்து வேற்றுமைகள் அகன்று சமாதானங்கள் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். சிலர் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அனுகூலமான சூழல்களும் இந்த நவம்பர் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். உங்களது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் காதல் ஸ்தானத்தை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்தில் உங்களது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து உங்களது ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வது நல்லதொரு சிறப்பாகும். அதனால் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் இருந்த சில சிக்கல்கள் தேவையற்ற மனக்கசப்புகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்களால் லாபங்களும் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களது பெற்ற பிள்ளைகளால் நல்ல உயர்வுகளையும் அவருடைய கல்வி சார்ந்த வகையில் நல்ல முன்னேற்றங்களும் ஆயுள் ஆரோக்கியங்கள் அவர்களுக்கு பலப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். மீனராசிக்காரருடைய காதல் விஷயங்களை பொறுத்தவரை இந்த மாதம் காதல் திருப்திகரமாகவே பயணிக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். காதலருக்குள் இருந்து வந்த சில தேவையற்ற பிரிவினைகள் கருத்து மோதல்கள் ஈகோ சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இவையாவும் இந்த மாதம் நீங்கி காதலருக்குள் அன்பும் ஒற்றுமையும் மேலோங்கக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். உங்களது ஆறாம் இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்தை பொறுத்தவரை கடன் ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இந்த மாதம் உங்களது எட்டாம் இடத்தில் மறைந்து நீச்சமாவது நல்லதொரு சிறப்பாகும். அதனால் சில தேவையற்ற கடன் நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் வீண் கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல பாக்கியங்களும் ஏற்படும். தொழில் ரீதியாக வளர்ச்சிகளும் அதன் மூலமாக பொருளாதாரம் சார்ந்த உயர்வுகளும் உங்களுக்கு திருப்திகரமாக இருப்பதினால் கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். அதனால் சில வேண்டாத நெடுநாளிய கணர்களை அடைக்கக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டாகும். மறைமுக எதிரியாளர்கள் போட்டியாளர்களை எளிதில் சமாளிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். உங்களது ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தை பொறுத்தவரை களத்திரஸ்தானாதிபதியான புதபகவான்
நான்கு பிரம்மாண்ட கிரகங்களுடன் சேர்ந்து உங்களது எட்டாம் இடத்தில் பயணிப்பது நல்ல சிறப்பு தான். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில மனக்கசப்புகள், சில தேவையற்ற ஈகோ சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நீங்கி கணவன் மனைவியிடையே அன்பும் அக்கறையும் மேலோங்கும். சிலருக்கு இருந்த பிடிவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கி ஒற்றுமைகளும் அனுசரிப்புகளும் உயரக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையினால் சில ஆதாயமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். கூட்டுத் தொழில் செய்கின்ற சில மீனராசிக்காரர்களுக்கு கூட்டுத் தொழில் ரீதியாக மாதத்தின் முற்பகுதியில் சில தொய்வுகள் ஏற்படலாம். பின்பு மாதத்தின் பிற்பகுதியில் உயர்வுகளும் வளர்ச்சிகளும் ஏற்படும். அதனால் மாதத்தின் முற்பகுதியில் கூட்டுத் தொழில் சார்ந்த வகையில் சிறிது விழிப்புடன் பணியாற்றுவது உங்களுக்கு நன்மையாகும். உங்களது எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பொறுத்தவரை ஆயுள் ஸ்தானத்தில் நான்கு வலிமையான கிரகங்கள் பயணிப்பது நல்ல விஷயமாகும். அதனால் ஆயுள் சம்பந்தப்பட்ட பயங்கள், சில கனவு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், மனரீதியாக இவை அப்படியாகிவிடுமோ இப்படியாகிவிடுமோ என்ற குழப்பகரமான சிந்தனைகள் செயல்கள் நீங்கி மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். உங்களது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பொறுத்தவரை பாக்கியஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களது நான்காம் இடத்தில் வலிமை பெற்று அமர்ந்திருப்பது நல்ல விஷயமாகும். அதனால் தந்தையுடன் இருந்து வந்த சில சண்டை சச்சரவுகள் நீங்கி சமாதானங்கள் மேலோங்கும். தந்தை வழி சொந்தங்களால் நன்மையையும் அனுகூலமான பலன்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். உங்களது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதியும் உங்களது ராசியாதிபதியும் குரு பகவானாகவே வருவதும், உங்களது தொழில் ஸ்தானத்தை மங்களக்காரனான செவ்வாய் பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்ப்பதும் நல்ல சிறப்பாகும். அதனால் உத்தியோகம், தனியார் தொழில் ரீதியாக பணிபுரிகின்ற மீனராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய நல்ல அனுகூலமான சூழல்கள் உண்டாகும். மனரீதியாக இருந்த நெருக்கடிகள், சில மூன்றாம் நபருடைய குறுக்கீடுகளால் தொழில் ரீதியாக இருந்த இடைஞ்சல்கள் இந்த மாதம் சற்று நிவர்த்தியாகி தொழிலில் நிம்மதியும் வளர்ச்சியும் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். சுயத்தொழில் செய்கின்ற மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை சுயத்தொழில் ரீதியாக இருந்த நெருடல்கள், வீண் கடன் சார்ந்த பிரச்சனைகள், எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற நட்பலன்கள் இன்னும் சரியாக கிடைக்கவில்லையே என்ற மன வருத்தங்கள், ஆதங்கங்கள் இந்த மாதம் தீர்வாகும். சுயத்தொழில் ரீதியாக நல்ல ஆர்டர்களும் அதன் மூலமான வளர்ச்சிகளும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் என்று குறிப்பிடலாம். அரசுத்துறையில் பணிபுரிகின்ற மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக கடந்த இரண்டொரு மாதங்களாக மேலதிகாரிகளுடைய சதா குடைச்சல்களும் செய்யாத குற்றங்களுக்கு பலிகாடாக வேண்டிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு மனரீதியாக ஒரு நெருடலையும் குழப்பத்தையும் வெகுவாக ஏற்படுத்தியிருக்கலாம். எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற மரியாதை சிறிதளவில்லையே என்ற குறைகள் இந்த மாதம் நிவர்த்தியாகும். அரசுத்துறையில் பணிபுரிகின்றவர்களுக்கு நிம்மதியும் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற மீனராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த விரக்தியான தன்மைகள் இந்த மாதம் நீங்கும். தொழிலில் ஆர்வமுடன் உற்சாகமுடன் பணிபுரியக்கூடிய நல்ல சூழல்களும் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரங்களும் அதற்கேற்ற தனவரவுகளும் திருப்திகரமாக அமையும் என்று குறிப்பிடலாம். விவசாயம் சார்ந்து தொழில் செய்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு கடந்த நான்கைந்து மாதங்களாகவே விவசாய தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றம் இல்லாமல் சில சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து கொண்டிருந்திருப்பீர்கள். எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற வருமானம் திருப்திகரமாக இல்லையே என்ற குழப்பங்கள் இந்த மாதம் நீங்கும். உங்கள் விளைச்சல்கள் அதிகரிக்கும். விளைச்சலுக்கேற்ற தனலாபங்களும் அதிகரிக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் தொழிலில் சீரான வளர்ச்சிகளும் நல்ல உயர்வுகளும் பெறக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில தொந்தரவுகள், மனக்குறைகள் இந்த மாதம் விலகி நல்ல உயர்வுகள் உங்களுக்கு கிட்டும் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.